Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 180 ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் புவியியல்ல செகண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம், சூரிய குடும்பமும் புவியும். ஸோ பார்ட் ஒன் முடிய பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் டூவில் வந்து சூரியனின் சுற்றுப்பாதையும் சுழற்சியும் பார்க்கலாம். பால்வெளி மண்டலம் 4 முக்கிய வளைவு பகுதிகளை கொண்டது. அவை நோர்மா மற்றும் சிக்னஸ் வளைவு, சகிட்டாரியஸ் ஸ்கூடம், கிரக்ஸ் மற்றும் பெர்சியஸ் போன்றவை ஆகும். சூரியன் சகிட்டாரியஸ் என்ற சிறு வளைவில் அமைந்துள்ளது. அங்கிருந்து சூரியனானது தன்னுடைய கோள்கள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி பொருட்களை சேர்த்து கொண்டு பால்வெளி மண்டலத்தின் மையத்தை சுற்றி வருகிறது. நமது சூரிய குடும்பமானது மணிக்கு 828,000 கிலோமீட்டர் திசை வேகத்தில் சுற்றி வருகிறது. பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர சூரியன் 230 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. சூரியன் தனது அச்சில் 7.25 டிகிரி சாய்வாக கோள்களின் நீள்வட்ட பாதை தளத்தில் சுழல்கிறது. சூரியன் திடப்பொருள் அல்லாததால் அதன் ஒவ்வொரு பாகமும் வேறுபட்ட வேக விதத்தில் சுற்றுகிறது. சூரிய நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர 25 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் சூரியன் துருவ பகுதியில் ஒரு முறை சுற்றி வர 36 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. நமது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே 99.8% கொண்டுள்ளது. ஸோ பால்வெளி மண்டலம் வந்து 4 முக்கிய வளைவு பகுதிகளை கொண்டிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். பால்வெளி மண்டலம் 4 முக்கிய வளைவு பகுதிகளை கொண்டது. அவை நோர்மா மற்றும் சிக்னஸ் வளைவு, சகிட்டாரியஸ் ஸ்கூடம், கிரக்ஸ் மற்றும் பெர்சியஸ் போன்றவை ஆகும். சூரியன் சகிட்டாரியஸ் பார்த்தோம்னா என்ற சிறு வலையில் அமைந்துள்ளது. அங்கிருந்து சூரியனானது தன்னுடைய கோள்கள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி பொருட்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பால்வெளி மண்டலத்தின் மையத்தை வந்து சுற்றி வருது. நமது சூரிய குடும்பம் வந்து மணிக்கு வந்து எத்தனை திசை வேகத்தில் வந்து சுற்றி வருதுன்னா 828,000 கிலோமீட்டர் திசை வேகத்தில் சுற்றி வருது. பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர சூரியன் 230 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. ஸோ பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை மற்றும் சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுதாமா? 230 மில்லியன் ஆண்டுகள். சூரியன் தனது அச்சில் 7.25 டிகிரி சாய்வாக கோள்களின் நீள்வட்ட பாதை தளத்தில் வந்து சுழலுது. சூரியன் திடப்பொருள் அல்லாததுனால அதன் ஒவ்வொரு பாகமும் வந்து வேறுபட்ட வேக விகிதத்தில் வந்து சுற்றுது. சூரியன் அடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வரவே 25 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியனானது ஒரு முறை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளுதுன்னா 25 நாட்கள். ஆனால் சூரியன் துருவ பகுதியில் ஒரு முறை சுற்றி வர 36 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது. ஸோ சூரியன் வந்து துருவ பகுதியில் என்ன 36 நாட்கள், ஒரு முறை சுற்றி வரனா 25 நாட்கள். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நமது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே 99.8% வந்து கொண்டுள்ளது. ஸோ சூரியனின் உள்ளமைப்பு பார்க்கலாம். உட்கரு, கதிர்வீச்சு மண்டலம், வெப்பசலன மண்டலம், மேற்பரப்பு வழிதல், ஒளி மண்டலம். ஸோ ஒளிவட்டம் வந்து நிறம் மண்டலம். மற்ற நட்சத்திரங்களைப் போல தான் சூரியனும் ஒரு நாள் தனது ஆற்றலை வந்து இழக்க நேரிடும். சூரியன் இறக்கும் தருவாயில் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து புதன், வெள்ளி மற்றும் புவியை கூட முழுவதுமாக விழுங்கலாம். சூரியன் தன் வாழ்நாளில் பாதியை கடந்துவிட்டது. இது சுருங்கி ஒரு குறும் வெண்புலியாகவும் மாற இன்னும் 6.5 பில்லியன் வருடங்கள் வந்து ஆகலாம் என்றும் அறிவியல் அறிஞர்கள் வந்து கணித்திருக்காங்க. ஸோ மற்ற நட்சத்திரங்களைப் போல தான் சூரியனும் ஒரு நாள் தனது ஆற்றலை வந்து இழக்க நேரிடுது. சூரியன் இறக்கும் தருவாயில் மிகப்பெரிய அளவில் வந்து விரிவடைந்தும் புதன், வெள்ளி மற்றும் புவியை கூட முழுவதுமாக விழுங்கலாம். சூரியன் தன் வாழ்நாளில் பாதியை வந்து கடந்து விட்டது. ஸோ இது சுருங்கி ஒரு குறும் வெண்புலியாகவும் மாறும் இனி எத்தனை நாட்கள், 6.5 பில்லியன் வருடங்கள் ஆகலாம் என்றும் அறிவியல் அறிஞர்கள் வந்து கணித்துள்ளனர். ஸோ அடுத்தது கோள்கள். கிரேக்க மொழியில் கோள்கள்னா சுற்றுபவர் என்று பொருள். கோள்களுக்கு சுயமாக ஒளியும் வெப்பமும் கிடையாது. ஒரு கோள் கீழ்காணும் பண்புகளை வந்து கொண்டிருக்க வேண்டும். இது சூரியனை சுற்றி வர வேண்டும். இது வேறு எந்த கோளிற்கும் வந்து துணைக்கோளாகவும் இருக்கக்கூடாது.
இது தன்னுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலம் இது கோள வடிவை பெற்றிருக்க வேண்டும். வேறு எந்த வான்பொருளும் இதன் நீள்வட்ட பாதையில் குறிக்கிடவும் கூடாது. ஸோ கிரேக்க மொழியில் வந்து கோள்கள்னால் சுற்றுபவர் என்று பொருள். ஸோ இது ரொம்ப முக்கியம். கிரேக்க மொழியில் கோள்கள் என்றால்னால் கோள்கள் என்றால் சுற்றுபவர் என்று பொருள். கிரேக்க மொழியில் கோள்கள்னால் சுற்றுபவர் என்று பொருள். கோள்களுக்கு சுயமாக ஒளியும் வெப்பம் வந்து கிடையாது. ஒரு கோள் கீழ்காணும் பண்புகளை கொண்டிருக்கணும். இது சூரியனை சுற்றி வர வேண்டும். இது வேறு எந்த கோளிற்கும் வந்து துணை கோளாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதோட வந்து தன்னுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலம் இது கோள வடிவை வந்து பெற்றிருக்க வேண்டும். வேறு எந்த வான்பொருளுமே இதை நீள்வட்ட பாதையில் குறிக்கிடவும் கூடாது. ஸோ சூரியனிடமிருந்து தூரம் மற்றும் தன்மைகளை கொண்டும் கோள்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. உட்கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள். புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் கோள்கள் போன்றவை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. வெளிக்கோள்கள் அல்லது வாயு கோள்கள் அல்லது மிகப்பெரிய கோள்கள் வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் போன்றவை இவ்வாறு அழைக்கப்படுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸ். உட்கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள்னால் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் கோள்கள் எல்லாம் இவ்வாறு அழைக்கப்படுது. வெளிக்கோள்கள் அல்லது வாயு கோள்கள் அல்லது மிகப்பெரிய கோள்கள்னால் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் இப்படி அழைக்கப்படுது. ஒவ்வொரு கோளும் அதன் அச்சில் சுற்றி வருகிறது. இதன் இந்த இயக்கத்திற்கு சுழலுதல் என்று பெயர். இவ்வாறு ஒரு கோள் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு கோள் நாள் உருவாகிறது. ஸோ கோள்கள் சூரியனின் நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருவது மலம் வருதல் அல்லது ஒரு கோள் வருடம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது முக்கியமான க்வெஸ்சன் தான். ஒவ்வொரு கோளுமே அதன் அச்சில் சுற்றி வருது. இந்த இயக்கத்திற்கு சுழலுதல் என்று பெயர். ஸோ இவ்வாறு ஒரு கோள் ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு கோள் நாள் வந்து உருவாகுது. கோள்கள் வந்து சூரியனின் நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருவது வளம் வருதல் அல்லது கோள் வருடம்னு சொல்லி அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் ஃபஸ்ட்டு வந்து புதன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் வந்து புதன் ஆகும். இது வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலே மிக சிறிய கோளாகும். இதற்கு துணை கோள்கள் எதுவும் கிடையாது. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 58.65 புவி நாட்கள் எடுத்துக்கொள்ளுது. ஸோ அதே நேரத்தில் இது சூரியனை ஒரு முறை வளம் வரவும் 88 புவி நாட்கள் வந்து எடுத்துக்கொள்கிறது. புதன் சூரியனிடமிருந்து 0.4 வானியல் அலகு தூரத்தில் வந்து இருக்குது. சூரிய ஒளி புதனை சென்றடைய 3.2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. புதன் சூரியனுக்கு வந்து மிக அருகில் இருந்தாலும் இது வந்து சூரிய குடும்பத்தில் இரண்டாவது வெப்பமான கோளாகும். ஸோ புதன்னா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் தான் புதன். இது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலே மிக சிறிய கோள் தான் புதன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதற்கு வந்து துணை கோள்கள் எதுவுமே கிடையாது. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுதாமா 58.65 நாட்கள் புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அதே நேரத்தில் இது சூரியனை ஒரு முறை வளம் வர்றதுக்கு 88 புவி நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. புதன் வந்து சூரியனிடமிருந்து 0.4 வானியல் அலகு தூரத்தில் இருக்குது. சூரிய ஒளி வந்து புதனை சென்றடைய 3.2 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. புதன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் இது வந்து சூரிய குடும்பத்தில் இரண்டாவது வெப்பமான கோளாகும். ஸோ சூரிய குடும்பத்தில் இரண்டாவது வெப்பமான கோள் எதுனா புதன். ஸோ அடுத்தது வெள்ளி. வெள்ளி சூரியனுக்கு அருகிலுள்ள இரண்டாவது கோளாகும். இது நிறையிலும் அளவிலும் புவியைப் போல் இருப்பதால் புவியின் சகோதரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோளாகும். இதனுடைய சராசரி வெப்பநிலை வந்து 462 டிகிரி செல்சியஸ் ஆகும். இது கிழக்கே வந்து சூரிய உதயத்திற்கு முன்பும் மேற்கே சூரியன் மறைந்த பிறகும் வானில் தோன்றுவதால் இது காலையில் வந்து விடிவெளி என்றும் மாலையில் வந்து அஸ்தமன வெள்ளி என்றும் அழைக்கப்படுது. ஸோ ரெண்டாவது கோள் வந்து பார்த்தோம்னா வெள்ளி. வெள்ளி வந்து சூரியனுக்கு அருகில் உள்ள இரண்டாவது கோள். இது நிறையிலும் அளவிலும் வந்து புவியை போல் இருப்பதனாலும் புவியின் சகோதரி என்று அழைக்கப்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கு வந்து புவியின் சகோதரி என்று அழைக்கப்படுது. இது சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோளாகும். இதனுடைய சராசரி வெப்பநிலை பார்த்தோம்னா 462 டிகிரி செல்சியஸ். இது கிழக்கே சூரிய உதயத்திற்கு முன்பும் மேற்கே வந்து சூரியன் மறைந்த பிறகும் வானில் தோன்றுவதனால இது காலையில் விடிவெளி என்றும் மாலையில் பார்த்தோம்னா அஸ்தமன வெளி என்றும் அழைக்கப்படுது. ஸோ காலையில் வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா விடிவெள்ளி, மாலையில் வந்து அஸ்தமன வெள்ளியும் அழைக்கப்படுது.
இது வலஞ்சுழியாக கடிகார திசையிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்காக தனது அச்சில் வந்து சுற்றி வருகிறது. இந்த கோள் வந்து சுற்றுவதுமே இதனுடைய நீள்வட்ட பாதையும் பல விதத்தில் வந்து வித்தியாசமானது. சூரிய குடும்பத்தில் வந்து வலஞ்சுழியாக சுற்றும் இரண்டு கோள்களில் இதுவும் ஒன்று. வெள்ளியும் யுரேனஸும் மட்டுமே பின்புறமாக வந்து சுழலுது. இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வரவே 243 புவி நாட்களை வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ இது வலஞ்சுழியாக கடிகார திசையில் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக தனது அச்சிலேயே சுற்றி வருது. இந்த கோள் சுற்றுவதுமே இதனுடைய நீள்வட்ட பாதையும் பல விதத்தில் வந்து வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ சூரிய குடும்பத்தில் வலஞ்சுழியாக சுற்றும் இரண்டு கோள்களிலுமே இதுவும் ஒன்றாக இருக்குது. வெள்ளியும் யுரேனஸ் மட்டுமே பின்புறமாக வந்து சுழலுது. இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வரவே 243 புவி நாட்களை வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ நமது சூரிய குடும்பத்தில் இது ஒரு மிக நீண்ட நாளாகும். இது சூரியனை வலம் வரமும் 224.7 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. இதற்கு இயற்கையாக துணைக்கோள்கள் வந்து கிடையாது. இது சூரியனை விட்டு 0.7 வானியல் அலகு தூரத்தில் வந்து அமைந்துள்ளது. சூரிய ஒளியானது வெளியே அடையவும் 6 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ இதற்கு வந்து இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுதாம 243. நமது சூரிய குடும்பத்தில் இது ஒரு மிக நீண்ட நாளாகும். இது சூரியனை வலம் வரவே 224.7 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. இதற்கு இயற்கையாக துணைக்கோள்கள் எல்லாம் கிடையாது. ஸோ இது சூரியனை விட்டு 0.7 வானியல் அலகு தூரத்தில் வந்து அமைந்திருக்கு. சூரிய ஒளியானது வெள்ளியை அடையவும் 6 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ வெள்ளி வந்து புதனை விட அதிக வெப்பமானது. ஏனென்றால் வெள்ளி மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் ஏறக்குறைய முழுவதுமே கார்பன் டை ஆக்சைடால் வந்து ஆனது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். வெள்ளி வந்து புதனை விட அதிக வெப்பம். ஏனென்றால் வெள்ளி மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் ஏறக்குறைய முழுவதுமே கார்பன் டை ஆக்சைடால் வந்து ஆனது. ஸோ அடுத்தது புவி. புவி சூரியனுக்கு அருகில் உள்ள 3வது கோள். இது சூரிய குடும்பத்தில் வந்து 5வது பெரிய கோளாகும். இதனுடைய சுற்றுப்பாதை வெள்ளிக்கும் செவ்வாய்க்கும் இடையில் இருக்குது. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர 23 மணி நேரம் 56 நிமிடம் மற்றும் 4 வினாடிகள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ புவி வந்து சூரியனுக்கு அருகில் உள்ள 3வது கோள். இது வந்து சூரிய குடும்பத்தில் 5வது பெரிய கோளாக இருக்குது. இதனுடைய சுற்றுப்பாதை பார்த்தோம்னா வெள்ளிக்கும் செவ்வாய்க்கும் இடையில் வந்து இருக்குது. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர வந்து எத்தனை மணி நேரம் எத்தனை வினாடிகள் ஆகுதுன்னா 23 மணி நேரமும் 56 நிமிடமும் மற்றும் 4 வினாடிகளும் எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். புவி சூரியனை வலம் வர 365.25 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. புவியின் வெப்பநிலை வந்து -88°C 58°C வரை காணப்படுது. இது சூரிய குடும்பத்தில் வந்து மிக அடர்த்தியான கோள். புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம், அசைவுகள், ஆக்சிஜனோடு கூடிய வளிமண்டலம், நீர் மற்றும் மிதமான வெப்பநிலை போன்றவை புவி ஒரு தனித்துவம் வாய்ந்த கோளாகவும் அமைந்ததற்கு காரணமாகும். இது சூரியனுக்கு மிக அருகிலும் இல்லை, மிக தூரத்திலும் இல்லை. உயிரினங்களெல்லாம் காணப்படும் ஒரே கோள் வந்து புவி தான். ஸோ இங்கே இருக்கும் நீர் காரணமாகவும் இது வந்து நீலக்கோள் என்றும் அழைக்கப்படுது. புவிக்கு சந்திரன் என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டுமே உண்டு. சூரிய ஒளி புவியை வந்தடையவும் 8.20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ புவி வந்து சூரியனை வலம் வர எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுதாமா 365.25 நாட்கள் தேவைப்படுது. புவியின் வெப்பநிலை பார்த்தோம்னா -88°C 58°C வரை காணப்படுது. இது சூரிய குடும்பத்தில் மிக அடர்த்தியான கோள். சூரிய குடும்பத்தில் மிக அடர்த்தியான கோள் எதுன்னு கூட கேட்கலாம். புவி புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் பார்த்தோம்னா அசைவுகள், ஆக்சிஜனோடு கூடிய வளிமண்டலம், நீர் மற்றும் மிதமான வெப்பநிலை போன்றவை வந்து புவி ஒரு தனித்துவம் வாய்ந்த கோளாக அமைந்ததற்கும் காரணமாக இருக்குது. இது சூரியனுக்கு மிக அருகிலும் இல்லை, மிக தூரத்திலுமே இல்லை. உயிரினங்கள் காணப்படும் ஒரே கோள் வந்து புவி ஆகும். ஸோ உயிரினங்கள் காணப்படும் ஒரே கோள் எதுன்னு கேட்கலாம். புவி இங்கே இருக்கும் நீர் காரணமாக இது வந்து நீலக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. புவிக்கு சந்திரன் என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டுமே இருக்குது. சூரிய ஒளி புவியை வந்தடைய 8.20 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ இங்கே வந்து இந்த புவியில் வந்து நீர் அதிகமாக இருக்கிறதுனால நீலக்கோள் என்று அழைக்கப்படுது. புவிக்கு வந்து சந்திரன் என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டுமே இருக்குது. சூரிய ஒளி புவியை வந்தடைய 8.20 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ அடுத்தது செவ்வாய்.
செவ்வாய் வந்து சூரியனுக்கு அருகில் உள்ள நான்காவது கோள். ஸோ வடிவத்தில் இரண்டாவது சிறிய கோளாகும். இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு காணப்படுவதால் இது வந்து செந்நிறமாகவும் காணப்படுது. ஸோ எனவே தான் இதை வந்து சிவப்பு கோள் என்றும் அழைக்கிறோம். செவ்வாய் மற்றும் புவியின் நிலத்தோற்றம் ஒன்று போல் வந்து காணப்படுது. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வரவும் 24 மணி நேரம் மற்றும் 37 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. சூரியனை வலம் வர 687 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. செவ்வாயின் மேற்பரப்பு வெப்பநிலை -153 டிகிரி செல்சியஸிலிருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுகிறது. ஸோ புவியை தவிர உயிரினங்கள் வாழக்கூடிய மற்றொரு கோள் எது என்றால் அது செவ்வாயாகத்தான் இருக்க முடியும். செவ்வாய்க்கு பருவ காலங்கள், துருவ பனிக்கவிப்புகள், எரிமலைகள், ஆற்றுக்குடைவைகள் மற்றும் வானிலைகள் உண்டு. இதற்கு போபோஸ் மற்றும் டெய்மோஸ் என்ற இரண்டு துணைக்கோள்கள் வந்து இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து சூரியனுக்கு அருகில் உள்ள நான்காவது கோள், வடிவத்தில் இரண்டாவது சிறிய கோள் தான். ஸோ இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு காணப்படுவதனால இது செந்நிறமாக காணப்படுகிறது. ஸோ இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு காணப்படுகிறதுனால செந்நிறமாக காணப்படுது. எனவே தான் இதை வந்து சிவப்பு கோள் என்று அழைக்கிறோம். ஸோ செவ்வாய்க்கு வந்து மற்றொரு பெயர் என்னென்னா சிவப்பு கோள். செவ்வாய் மற்றும் புவி நிலத்தோற்றம் ஒன்று போல் வந்து காணப்படுது. ஸோ இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர வந்து 24 மணி நேரம் மற்றும் 37 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. சூரியனை வலம் வரவும் 687 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. செவ்வாயின் மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தோம்னா -153 டிகிரி செல்சியஸிலிருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை வந்து காணப்படுது. புவியை தவிர உயிரினங்கள் வாழக்கூடிய மற்றொரு கோள் எதுனா அது செவ்வாயாகத்தான் இருக்க முடியும். ஸோ செவ்வாய்க்கு பருவ காலங்கள், துருவ பனிக்கவிப்புகள், வெறிமலைகள், ஆற்றுக்குடவைகள் மற்றும் வானிலைகள் வந்து இருக்குது. இதற்கு வந்து இரண்டு துணைக்கோள்கள் இருக்குது. ஸோ எதுக்குன்னா செவ்வாய்க்கு வந்து இரண்டு துணைக்கோள்கள் இருக்குது, போபோஸ் மற்றும் டெய்மோஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வியாழன். வியாழன் வந்து சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது கோள். இது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். இது பெரும்பாலும் வாயுக்களால் மட்டுமே ஆனதால் இது வந்து மிகப்பெரிய வாயுக்கோள் என்று அழைக்கப்படுது. ஸோ இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர 9 மணி நேரம் 55 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ ஆனால் சூரியனை வலம் வர எடுத்துக்கொள்ளும் காலம் 11.86 வருடங்கள் ஆகும். ஸோ சூரிய குடும்பத்தில் மிக குறுகிய நாள் கொண்ட கோள் எதுனா வியாழன். இதை சுற்றிலும் ஒரு மங்கிய வளையம் வந்து காணப்படுது. இந்த வளையம் வந்து பெரும்பாலும் தூசிகளால் ஆனவை. வியாழனுக்கு 67 துணைக்கோள்கள் இருக்குது. கனிமேடே என்னும் வியாழனில் துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோளாகும். இது வந்து புதனை விட பெரியதாகும். ஸோ வியாழன் வந்து சூரிய குடும்பத்திலேயே ஐந்தாவது கோள். இதுதான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள். ஸோ சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்கலாம், வியாழன். இது பெரும்பாலுமே வாயுக்களால் மட்டுமே ஆனதுனால இது வந்து மிகப்பெரிய வாயுக்கோள் என்று அழைக்கப்படுது. ஸோ மிகப்பெரிய வாயுக்கோள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கூட கேட்கலாம், எந்த கோள்னு, வியாழன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர வந்து 9 மணி நேரமும் 55 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஆனால் சூரியனை வலம் வர எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்தோம்னா 11.86 வருடங்கள். ஸோ இது வந்து சூரிய குடும்பத்தில் மிக குறுகிய நாள் கொண்ட கோள் வியாழன் மட்டும்தான். இதை சுற்றிலும் ஒரு மங்கிய வளையம் வந்து காணப்படுது. இந்த வளையம் வந்து தூசிகளால் வந்து ஆனவை. வியாழனுக்கு வந்து எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னா 67 துணைக்கோள்கள். ஸோ வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது, 67. கனிமேடை என்னும் வியாழனின் துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய துணைக்கோளாகும். இது வந்து புதனை விட பெரியதாகும். ஸோ அடுத்தது சனி. சனிக்கோள் வந்து சூரிய குடும்பத்தில் ஆறாவது கோள். இது அளவில் இரண்டாவதாக பெரிய கோளாகும். இக்கோளை சுற்றி பெரிய அழகான வளைய அமைப்பை வந்து கொண்டுள்ளதுனால இது வளையக்கோள் என்று அழைக்கப்படுது. ஸோ இது பனித்துகள்கள் மற்றும் கரியமில தூசிகளாலும் ஆனது. நம் சூரிய குடும்பத்தில் வந்து நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் வந்து சனியாகும். சனிக்கோளில் பார்த்தோம்னா 30 வளையங்களும் 53 உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்களும் வந்து காணப்படுது. இது தன் அச்சில் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வரவே 10 மணி நேரம் 34 நிமிடங்களும் சூரியனை ஒருமுறை சுற்றி வர வலம் வர 29.4 வருடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ சனிக்கோள் தான் சூரிய குடும்பத்திலே ஆறாவது கோள். இது வந்து அளவில் இரண்டாவது பெரிய கோள். இக்கோளை சுற்றி பெரிய அழகான வளைய அமைப்பை கொண்டுள்ளதுனால இது வந்து எப்படின்னு அழைக்கிறாங்கன்னா வளையக்கோள் என்றும் அழைக்கப்படுது. ஸோ வளையக்கோள் என்று அழைக்கப்படும் கோள்னு கூட கேட்கலாம், சனி. இது பனித்துகள்கள் மற்றும் கரியமில தூசிகளாலும் ஆனது. நம் சூரிய குடும்பத்தில் வந்து நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் எதுனா சனி.
சனிக்கோளில் வந்து 30 வளையங்களும் 53 உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்களும் வந்து காணப்படுது. இது தன் அச்சில் தனித்தானே ஒருமுறை சுற்றி வர வந்து 10 மணி நேரம் 34 நிமிடங்களும் சூரியனை ஒருமுறை வளம் வர வந்து 29.4 வருடங்களும் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஸோ அடுத்தது யுரேனஸ். யுரேனஸ் வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள 7வது கோள். இது வெறும் கண்களால் காண இயலாது. ஸோ இது வெள்ளியை போன்று கிழக்கிலிருந்து மேற்காக வந்து சுற்றுது. யுரேனஸ் தன் அச்சில் வந்து 98 டிகிரி சாய்வாக அமைந்து கிடைமட்டமாகவும் சூரியனை வந்து வளம் வருது. பெரும்பாலான சூரிய ஒளியை வந்து இக்கோளின் துருவங்கள் மட்டுமே பெறுகின்றன. இதன் வளிமண்டலம் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்ற 3 முக்கிய வாயுக்களை கொண்டுள்ளது. இது சூரியனிடமிருந்து வந்து நீண்ட தொலைவில் வந்து அமைந்திருப்பதனாலையும் மிக குளிர்ந்து காணப்படுது. ஸோ கிரேக்க கடவுளின் பெயரான யுரேனஸ் என்பதை இக்கோளுக்கு சூட்டியிருக்காங்க. இதன் வளிமண்டலம் வந்து அடர்த்தியாகவும் காணப்படுது. ஸோ யுரேனஸ் வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள 7வது கோள். இது வெறும் கண்களால் நாம் பார்க்க முடியாது. இது வெள்ளியை போன்று கிழக்கிலிருந்து மேற்காக வந்து சுற்றுது. யுரேனஸ் தன் அச்சில் வந்து 98 டிகிரி சாய்வாக அமைந்து கிடைமட்டமாகவும் சூரியனை வளம் வருது. ஸோ பெரும்பாலான சூரிய ஒளியை இக்கோளின் துருவங்கள் மட்டுமே பெறுது. ஸோ இதன் வளிமண்டலம் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்ற 3 முக்கிய வாயுக்களை வந்து கொண்டுள்ளது. ஸோ யுரேனஸ் வந்து எத்தனை வாயுக்களை வந்து கொண்டுள்ளதுனா 3 முக்கிய வாயுக்கள். ஸோ எது எதுனா ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன். இது சூரியனிடமிருந்து வந்து நீண்ட தொலைவில் அமைந்திருக்கிறதுனால மிக குளிர்ந்து காணப்படுது. கிரேக்க கடவுளின் பேரான யுரேனஸ் என்பதை இக்கோளுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதன் வளிமண்டலம் அடர்த்தியாகவும் காணப்படுது. இக்கோள் முக்கியமாக மீத்தேன் வாயுவை கொண்டுள்ளதுனால நீல பச்சையாகவும் தோற்றமளிக்கிறது. ஸோ இக்கோளுக்கு வந்து வளையங்களும் 27 துணைக்கோள்களும் இருக்குது. ஸோ அடுத்தது நெப்டியூன். நெப்டியூன் வந்து சூரிய குடும்பத்தில் 8வது கோள். இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றுவதற்கு வந்து 16 மணி நேரமும் சூரியனை வளம் வருவதற்கு வந்து 165 வருடங்களும் வந்து எடுத்துக்கொள்ளுது. இதற்கு வந்து 13 துளைக்கோள்களும் 5 வளையங்களும் வந்து இருக்குது. இது சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமைந்திருக்கிறதுனால சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோள் தான் நெப்டியூன். ஸோ நெப்டியூன் கணித கணிப்பின்படி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முதல் கோளாகும். இது நமது சூரிய குடும்பத்தில் வந்து காற்று அதிகமாக வீசும் கோளாகும். ஸோ நெப்டியூன் தான் சூரிய குடும்பத்தில் 8வது கோள். இது வந்து தன்னைத்தானே ஒருமுறை சுற்றுவதற்கு வந்து 16 மணி நேரமும் சூரியனை வளம் வருவதற்கு வந்து 165 வருடங்களும் வந்து எடுத்துக்கொள்ளுது. இதற்கு வந்து 13 துளைக்கோள்களும் 5 வளையங்களும் இருக்குது. ஸோ இது வந்து சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமைந்திருக்கிறதுனால சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோளாகும். ஸோ சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோள் எதுன்னு கேட்கலாம், நெப்டியூன். நெப்டியூன் வந்து கணித கணக்கின்படி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முதல் கோள். இது வந்து நமது சூரிய குடும்பத்தின் வந்து காற்று அதிகமாக வீசும் கோளாகும். ஸோ சூரிய குடும்பத்தின் காற்று அதிகமாக வீசும் கோள் எதுன்னு கூட கேட்கலாம், நெப்டியூன். ஸோ இது முக்கியம். அடுத்தது சூரியனிடமிருந்து கோள்களின் தூரம் பார்க்கலாம். கோளின் பெயர் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ விட்டம் கிலோமீட்டர் பார்த்தோம்னா 4879, 12104, 12756, 6794, 142984, 120536, 51118, 49528. ஸோ அடர்த்தி பார்த்தோம்னா 5427, 5243, 5514, 3933, 1326, 687, 1271, 1638. ஸோ அடுத்தது சுற்றும் நேரம். 1407.6, 5832.5, 23.9, 24.6, 9.9, 10.7, 17.2, 16.1. நாளின் அளவு 4222.6, 2802, 24, 24.7, 9.9, 10.7, 17.2, 16.1. சூரியனிலிருந்து சராசரி தூரம் பார்த்தோம்னா 57.9, 108.2, 149.6, 227.9, 778.6, 1433.5, 2872.5, 4495.5. ஸோ அடுத்தது சுழற்சி காலம்.
ஸோ நாட்களில் வந்து கொடுத்துருக்கு 88, 224.7, 365.3, 687, 4331, 10747, 30589, 59800. ஸோ துணை கோள்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 00, 12, 67, 53, 27, 13. ஸோ அடுத்தது குள்ளக்கோள்கள். குள்ளக்கோள்கள் சூரிய குடும்பத்தின் வந்து மிகச்சிறிய கோள்களாகும். ஸோ தமது ஈர்ப்பு சக்தியினால் தமக்கென சுற்றுப்பாதை இல்லாமல் சூரியனை சுற்றி வரும் வட்ட வடிவ உருவத்தை கொண்ட அனைத்து வான்வெளி பொருட்களுமே குள்ளக்கோள்கள் என்று அழைக்கப்படுது. ஸோ இவை எந்த கோளுக்குமே துணைக்கோளாக இருக்காது. சூரிய குடும்பத்தில் மொத்தம் 5 குள்ளக்கோள்கள் வந்து இருக்குது. அவை செரெஷ், புளூட்டோ, ஹிமியே, மேக்மேக் மற்றும் எரிஷ் ஆகும். புளூட்டோ தனக்கென ஒரு நீள்வட்ட பாதை இல்லாமல் அருகில் இருக்கும் கோள் வளையத்தில் வளம் வருவதால் 9வது கோள் என்னும் தகுதியை வந்து இழந்தது. ஸோ என்று 2006 அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ குள்ளக்கோள்கள் பார்த்தோம்னா சூரிய குடும்பத்திலே மிக சிறிய கோள் தான் குள்ளக்கோள்கள். இது தமது ஈர்ப்பு சக்தியினால் தமக்கென சுற்றுப்பாதை இல்லாமல் சூரியனை சுற்றி வரும் வட்ட வடிவ உருவத்தை கொண்ட அனைத்து வான்வெளி பொருட்களுமே குள்ளக்கோள்கள் என்றும் அழைக்கப்படுது. இவை வந்து எந்த கோளுக்குமே துணைக்கோளாகவும் இருக்காது. சூரிய குடும்பத்தில் மொத்தம் 5 குள்ளக்கோள்கள் வந்து இருக்குது. ஸோ அவை வந்து எது எதுனா, ஸோ இதுவும் கேட்கலாம், சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை குள்ளக்கோள்கள் இருக்குன்னா 5. அவை செரெஸ், புளூட்டோ, ஹிமியே, மேக்மேக் மற்றும் எரிஷ் ஆகும். ஸோ புளூட்டோ தனக்கென ஒரு நீள்வட்ட பாதை இல்லாமல் அருகில் இருக்கும் கோள் வளையத்தில் வளம் வருவதனாலையும் 9வது கோள் என்னும் தகுதியை வந்து இழந்திருக்கு. ஸோ என்று 2006 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது துணைக்கோள்கள். துணைக்கோள் என்றால் கோள்களின் துணை என பொருளாகும். 1610 வரை நிலவு மட்டுமே துணைக்கோளாகவும் அறியப்பட்டு வந்தது. ஸோ இன்றைய கணக்கின்படி பார்த்தோம்னா 163 துணைக்கோள்கள் நம் சூரிய குடும்பத்தில் வந்து காணப்படுது. துணைக்கோள்கள் கோள்களில் மேற்கிலிருந்து கிழக்காகவும் சுற்றி வருது. ஸோ இவற்றிற்கு சுயமாக ஒளிரும் தன்மையும் கிடையாது. ஆனால் இவை சூரிய ஒளியை வந்து பிரதிபலிக்குது. துணைக்கோள்களுக்கு வளிமண்டலம் மற்றும் நீரும் கிடையாது. ஸோ துணைக்கோள்கள் பார்த்தோம்னா துணைக்கோள்கள் என்றால் கோள்களின் துணை என பொருளாகும். 1610 வரை நிலவு மட்டுமே துணைக்கோளாகவும் அறியப்பட்டு வந்திருக்கு. ஸோ எத்தனாம் ஆண்டுன்னா 1610. ஸோ இன்றைய கணக்கின்படி 163 துணைக்கோள்கள் நம் சூரிய குடும்பத்தில் வந்து காணப்படுது. ஸோ எத்தனை கோள்கள் வந்து துணைக்கோள்கள் நம் சூரிய குடும்பத்தில் காணப்படுதுன்னா 163. துணைக்கோள்கள் மேற்கிலிருந்து கிழக்காகவும் சுற்றி வருது. இவற்றிற்கு சுயமாக ஒளிரும் தன்மையும் கிடையாது. ஆனால் இவை சூரிய ஒளியை வந்து பிரதிபலிக்குது. துணைக்கோள்களுக்கு வளிமண்டலம் மற்றும் நீரும் கிடையாது. ஸோ அடுத்தது சந்திரன் புவியின் துணைக்கோள். சந்திரனானது புவியிலிருந்து 884,401 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி வருவதற்கும் புவியை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரத்தை, அதாவது 27 மற்றும் 7:43 எடுத்துக்கொள்வதால் புவியில இருந்து பார்க்கும்போது சந்திரனின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண முடியுது. சந்திரனானது சூரிய குடும்பத்தில் வந்து 5வது பெரிய துணைக்கோள். ஸோ சந்திரனானது புவியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குன்னா 884,401 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றுவதற்கும் புவியை வந்து சுற்றி வருவதற்கும் வந்து ஒரே நேரத்தை, அதாவது 27 மற்றும் 7:43 வந்து எடுத்துக்கொள்வதனால புவியில் இருந்து பார்க்கும்போது சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே காண முடியுது. சந்திரனானது சூரிய குடும்பத்தில் வந்து 5வது பெரிய துணைக்கோள். ஸோ செவ்வாய் அளவு நிறைவுடைய பொருள் புவியை மோதியதால் இது உருவாகி இருக்கலாம் எனவும் கருதப்படுது. ஸோ சந்திரனின் மேற்பரப்பின் நிழலை உருவாக்கும் பள்ளங்களும் செங்குத்தான வெவ்வேறு அளவிலான மலைகளும் வந்து காணப்படுது. சந்திரனில் பட்டு எதிரொலிக்கப்படும் ஒளியானது 1.5 வந்து புவியை வந்தடையுது. ஸோ சந்திரன் புவியை விட சிறியது என்பதனாலையும் அதன் ஈர்ப்பு சக்தி வந்து புவியின் ஈர்ப்பு சக்தியில் 1/6 மட்டுமே. எனவே மனிதர்கள் சந்திரனில் வந்து புவியை விட 6 எடை குறைவாக இருப்பாங்க. ஸோ செவ்வாய் அளவு தான் நிறைவுடைய பொருள் வந்து புவியை மோதியதுனாலேயும் இது உருவாகி இருக்கலாம் எனவும் கருதப்படுது. சந்திரனின் மேற்பரப்பில் பார்த்தோம்னா நிழலை உருவாக்கும் பள்ளங்களும் செங்குத்தான வெவ்வேறு அளவிலான மலைகள் வந்து காணப்படுது. ஸோ சந்திரனில் பட்டு எதிரொலிக்கப்படும் ஒளியில் 1.5 வந்து புவியை வந்த
ஸோ சந்திரனில் வந்து பட்டு எதிரொலிக்கும் ஒளி வந்து 1.5 வினாடியில் வந்து புவி வந்தடையுது. சந்திரன் வந்து புவியை விட சிறியது என்பதனாலையும் அதன் ஈர்ப்பு சக்தி புவியின் ஈர்ப்பு சக்தியில் 1/6 மடங்கு மட்டுமே. ஸோ எனவே தான் மனிதர்கள் சந்திரனின் புவியை விட 6 மடங்கு எடை குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அப்போலோ 2 மனித முயற்சினால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட விண்கலி கலமாகும். ஸோ அப்போலோ 2 மனித முயற்சினால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட விண்கலி கலம், ஸோ இது அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மூலம் அனுப்பப்பட்டது. ஸோ 2 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின், ஸோ இது வந்து 2 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் ஆகிய இருவருமே 1969 ஜூலை 20 அன்று சந்திரனில் நீர் இல்லாத அமைதி கடலில் வந்து கால் வைத்தாங்க. ஸோ அவர்கள் அங்கே 21 மணி நேரம் 38 நிமிடங்கள் மற்றும் 21 வினாடிகள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ 2 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் யாராருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் ஆகிய இருவருமே 8ஆம் ஆண்டு வந்து அமைதி கடலில் வந்து கால் வைத்தாங்கன்னா 1969 ஜூலை 20 அன்று சந்திரனில் நீர் இல்லாத அமைதி கடலில் வந்து கால் வைத்தனர். அவர்கள் அங்கு 21 மணி நேரமும் 38 நிமிடங்கள் மற்றும் 21 வினாடிகள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது குறுங்கோள்கள். குறுங்கோள்கள் என்பது மற்ற கோள்களைப் போல சூரியனை சுற்றி வரும் பாறையால் ஆன விண்வெளி கற்கள் ஆகும். ஸோ குறுங்கோள்கள்னால் மற்ற கோள்களைப் போல சூரியனை சுற்றி வரும் பாறையால் ஆன விண்வெளி கற்கள். இது சிறிய கோள்கள் எனவும் அழைக்கப்படுது. ஸோ குறுங்கோள்களுக்கு மற்றொரு பெயர் என்னென்னா சிறிய கோள். சூரிய குடும்பத்தில் அதிக அளவிலான குறுங்கோள் வந்து காணப்படுது. ஸோ இங்கே அளவில் பெரியதாக காணப்படும் குறுங்கோள்கள் எல்லாம் வான்கோள்கள் எனவும் அழைக்கப்படுது. இவைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் வந்து காணப்படுது. ஸோ இந்த பகுதியை குறுங்கோள் பட்டை என்று அழைக்கிறோம். இதன் விட்டமானது 100 கிலோமீட்டரிலிருந்து சிறிய கூழாங்கற்கள் அளவு வரை காணப்படுது. ஸோ இவைகள் கடந்த காலத்தில் வெடித்து சிதறடிக்கப்பட்ட கோள்கள் அல்லது வால் நட்சத்திரங்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் எனவும் நம்பப்படுது. ஸோ தினமும் வந்து புது குறுங்கோள்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ குறுங்கோள்கள் என்பதுனா மற்ற கோள்களைப் போல சூரியனை சுற்றி வரும் பாறையாலான விண்வெளி கற்கள் தான் குறுங்கோள்கள். இது வந்து சிறிய கோள்கள் எனவும் அழைக்கப்படுது. ஸோ குறுங்கோள்களுக்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்கலாம், சிறிய கோள்கள். சூரிய குடும்பத்தில் வந்து அதிக அளவிலான குறுங்கோள் வந்து காணப்படுது. இங்கு அளவில் பெரியதாக காணப்படும் குறுங்கோள்கள் எல்லாம் வான்கோள்கள் எனவும் அழைக்கப்படுது. ஸோ இவைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் வந்து காணப்படுது. ஸோ குறுங்கோள்கள் வந்து எதனுக்கு இடையில் காணப்படுதுன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில். இந்த பகுதியை வந்து குறுங்கோள் பட்டை என்று அழைக்கிறோம். ஸோ இந்த பகுதியை எப்படி அழைக்கிறோம்னா குறுங்கோள் பட்டை. இதன் விட்டமானது 100 கிலோமீட்டரிலிருந்து சிறிய கூழாங்கற்கள் வரை வந்து காணப்படுது. ஸோ இவைகள் வந்து கடந்த காலத்தில் வெடித்து சிதறடிக்கப்பட்ட கோள்கள் அல்லது வால் நட்சத்திரங்களின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் எனவும் நம்பப்படுது. தினமும் புது குறுங்கோள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. வால் நட்சத்திரங்கள். வால் நட்சத்திரம் மிகவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வான்பொருள் ஆகும். இது ஆர்வத்தையும் அதே வேளையில் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. காமெட் என்கிற ஆங்கில சொல் கிரேக்க மொழியில் உள்ள அஸ்டர் கோமட்டிஸ் என்கிற மூல சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதன் அர்த்தம் வந்து நீல முடியுடைய நட்சத்திரமாகும். ஸோ இவைகள் சிறு பனிப்பொருட்கள் மற்றும் எரிக்கற்களின் துகள்களால் ஆனவை. இவைகள் எல்லாம் ஒழுங்கற்ற சுற்றுப்பாதையிலும் சூரியனை சுற்றி வருது. சில நேரங்களில் பார்த்தோம்னா இவை சூரியனுக்கு மிக அருகிலும் சில நேரங்களில் வந்து சூரியனுக்கு வெகு தொலைவிலும் வந்து காணப்படுது. ஸோ வால் நட்சத்திரம்னா மிகவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வான்பொருள். இது வந்து ஆர்வத்தையும் அதே வேளையில் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது தான் வால் நட்சத்திரம். காமெட் என்கிற ஆங்கில சொல் வந்து கிரேக்க மொழியில் உள்ள அஸ்டர் கோமட்டிஷ் என்கிற மூல சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். காமெட் என்கிற ஆங்கில சொல் வந்து கிரேக்க மொழியில் உள்ள அஸ்டர் கோமட்டிஷ் என்கிற மூல சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் அர்த்தம் வந்து பார்த்தோம்னா நீல முடியுடைய நட்சத்திரம். வால் நட்சத்திரத்துக்கு மற்றொரு பெயர் நீல முடியுடைய நட்சத்திரம். இவைகள் வந்து சிறு பனிப்பொருட்கள் மற்றும் எரிகற்களின் துகள்களால் ஆனவை. இவைகளெல்லாம் ஒழுங்கற்ற சுற்றுப்பாதையில் வந்து சூரியனை சுற்றி வருது.
சில நேரங்களில் இவை சூரியனுக்கு மிக அருகிலும் சில நேரங்களில் பார்த்தோம்னா சூரியனுக்கு வெகு தொலைவிலும் வந்து காணப்படுது. ஸோ அடுத்தது டைட்டன். டைட்டன்னா மேகம் மற்றும் வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் தான் டைட்டன். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? இது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய துணைக்கோள். மேகம் மற்றும் அடர்த்தியான வளிமண்டலத்துடன் கூடிய ஒரே துணைக்கோள் இதுதான். புவியின் கடந்த காலங்களில் காணப்பட்ட அதே சூழ்நிலை டைட்டனில் உள்ளது. சூரியனுக்கு வந்து அருகில் இருப்பதால் புவி எப்போதுமே வெப்பமாக இருப்பது தான் வேறுபாடு. நாசா கருத்துப்படி டைட்டன் தான் இதுவரை நாம் கண்டதில் புவி போன்ற உலகமாகவும் தெரியுது. ஸோ நாசா என்ன சொல்லியிருக்காருன்னா, டைட்டன் தான் இதுவரை நாம் கண்டதில் வந்து புவி போன்ற உலகமாகவும் தெரியுது. 1655 டச்சு வானவியலாளர் கிறிஸ்டியன் ஹீஜென்ஸ் வந்து என்பவரால் டைட்டன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ டைட்டன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது யாராலனா, டச்சு வானியலாளர் கிறிஸ்டியன் ஹீஜென்ஸ். ஸோ கிறிஸ்டியன் ஹீஜென்ஸால் தான் டைட்டன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ எத்தனாம் ஆண்டுன்னு கேட்கலாம், 1655. ஹீஜென்ஸ் லேண்டர் ஆய்வு கேசினி விண்வெளி ஓடத்தை ஐரோப்பியன் விண்வெளி ஆய்வு மையம் மூலமாகவும் டைட்டனுக்கு அனுப்பியது அவரை கௌரவிக்கும் வகையில் வந்து அவரது பெயரில் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. டைட்டன் துணைக்கோளின் விட்டம் பார்த்தோம்னா 5150 கிலோமீட்டர். இது வந்து புவியின் அளவில் பாதியும் செவ்வாயின் அளவுக்கு சமமாகவும் வந்து காணப்படுது. ஸோ இதன் மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தோம்னா 179 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலை வந்து நீரை பாறை போன்று கட்டியாகி விடுகிறது. ஸோ இந்த வெப்பநிலை வந்து நீரை பாறை போன்று கட்டியாகி விடுது. இது மீத்தேன் வாயுவை திரவ நிலையில் வந்து வைத்திருக்கிறது. மேற்பரப்பு அழுத்தம் வந்து புவியின் அழுத்தத்தை விட கொஞ்சம் அதிகம். புவியின் அழுத்தம் வந்து கடல் மட்டத்தில் வந்து 1 மில்லிபார். இது டைட்டனில் 1.6 மில்லிபார். நீள்வட்ட பாதை சுற்றி வந்து 15945 நாட்கள். ஸோ நீள்வட்ட பாதை சுற்றி வந்து பார்த்தோம்னா 15945 நாட்கள். இதன் நிறை வந்து முக்கியமாக பனி மற்றும் பாறை பொருள் வடிவில் வந்து காணப்படுது. இதற்கு வந்து காந்தப்புலம் கிடையாது.